அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்காலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிசம்பர் 21 சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு கிப்டி பார்க்க போகிறோம். 7:20 அடிப்படையில் சந்தை நிஃப்டியோட ஃபியூச்சர் 21,130 வர்த்தகமாயிட்டிருக்கு. இப்போது நேற்றைய லோ அப்படின்னு பார்த்தா 21,164 லோ. அப்போது சந்தையோட ஆவரேஜ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா 21,617. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஆவரேஜ் க்ளோசிங் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 21,169. ஆனால் நமக்கு க்ளோசிங் வந்து 21,217. அப்போ ஆவரேஜ் க்ளோசிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஆவரேஜ் க்ளோசிங்கெல்லாம் எப்போ அமையும்னா 3:30 ஒரு செங்குத்து ஏற்றம் அல்லது செங்குத்து இறக்கம், அதாவது ஒன் சைடு மொமெண்டம் நடைபெற்றால் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை க்ளோசிங் ப்ரைஸாக கொடுக்க மாட்டாங்க, ஆவரேஜ் க்ளோசிங் தான் கொடுப்பாங்க. 3:00 to 3:30 என்ன வேல்யூமில் வந்துட்டு ஆவரேஜாக ட்ரேட் நடந்திருக்கோ அதோட விலை தான் இங்கே வந்து தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த லோவுக்கு பிலோ க்ளோஸ், அது பிலோ ஓப்பன் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு கேப் டவுன் அப்படிங்கிறதா பொருளாகும். என்ன நடக்கிறதுன்ற பார்க்கலாம். இப்போது நேற்றைய தினம் நம்ம காணொலியில் பதிவு பண்ணின வீடியோ பார்த்திங்கன்னா 2,100 பேர் பார்த்துருக்காங்க. 204 பேர் வந்து லைக் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 53 கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் பாதி வந்து நம்மளே ரிப்ளை பண்ணதுனால பதிவு பண்ணவங்களுக்கு அப்போ ஒரு 30 அந்த அளவுக்கு தான் வந்து கமெண்டை வந்து கொடுத்துருக்காங்க, ஃபீட்பேக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நான் 100,000 எடுத்தேன், 2,00,000 எடுத்தேன், 5,00,000 எடுத்தேன், நான் எப்படி ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்னு ஒரு டைட்டில் வைக்கிறவங்களை போய் தேடி பார்க்குறீங்க. காணொலி வந்து நிறையா பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் சந்தையில் எப்படி வியாபாரம் பண்ணலாம், அதாவது சந்தை எப்படி பார்த்து எப்படியெல்லாம் இருந்தால் எப்படியெல்லாம் வாய்ப்பு அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் புக்கிங்க்கு உண்டான கான்செப்டை நம்ம வந்துட்டு கொடுத்துருக்குறோம். அதுவும் சந்தை வந்து நேற்றைய ஆரம்பத்திற்கு முன்பே சந்தை என்னெல்லாம் நிகழ்வு நடக்கலாம் அந்த ஓப்பனை பேஸ் பண்ணி என்ன நடக்கலாம்னு கொடுத்துருக்குறோம். இது வந்து ஒரு கட்டண பயிற்சியில் கொடுக்கக்கூடிய தகவல்கள். அத்தனை தகவல்கள் நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனால் அதற்குண்டான ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப, அதாவது ஒரு மதிப்பளிக்கணும் ஒரு விஷயத்திற்கு. நீங்கள் வந்துட்டு இதை நான் பார்த்தேன், நீங்கள் சொன்னதை பார்த்தேன், இந்த மாதிரி நடந்துட்டு இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கும்போது எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் வீடியோ காணொலி பதிவு பண்ணுறக்கு. ஆனால் அந்த மதிப்பு வந்து சிலர் தான் கொடுக்குறீங்க, சிலர் கொடுக்கறது இல்லை. அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம வேறு மாதிரியெல்லாம் காணொலி பதிவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ அதெல்லாம் செய்யறதுக்குண்டான தூண்டுதலே இல்லை. அப்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் நம்ம அந்த காணொலிகளை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணுறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். அப்போ முக்கியமானதாக நம்ம கருதப்படுற வீடியோ காணொலிகள் எல்லாம் மூவே ஆகலை அப்படின்னா அப்போ அதற்குண்டான ஆதரவு, ஏன்னா இல்லைன்னா டைட்டில் நாங்கள் அந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம், பங்கு சந்தையில் ஜெயிச்சிடலாம், நச்சுன்னு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்லாம் டைட்டில் கொடுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஈர்த்து ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடாது. கற்றுக்கொள்ள நீங்கள் வர்றீங்கன்னா அப்போ அது கற்றுக்கொள்ளக்கூடிய கண்டென்ட் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பதிவுகள் இருக்குது. இல்லை ஈர்க்கும் பதிவுனா நேற்று காலையிலேயே நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னு, இந்த மாதிரியில் இருந்தால் இப்படி இருக்குங்கிறத சொல்லியிருந்தோங்கிறதையெல்லாம் ஹைலைட்டாக சொல்லியே டைட்டில் போடலாம். ஆனால் அந்த மாதிரி டைட்டில் பதிவு பண்ண வேண்டிய அவசியம் நம்மளுக்கு ஈர்க்கும் பதிவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணல. ஆனால் இருந்தாலும் உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் தேவைப்படுகிறது. ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு லைக் பட்டன்ஸு கொடுக்கறதையும் சரி, அதே மாதிரி வந்துட்டு ஃபீட்பேக்கும் சரி ரொம்ப பெருசாக கொடுக்கறது இல்லை. இருந்தாலும் உங்களுடைய ஆதரவை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்துங்கள் அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறோம். நான் காணொலிக்குள்ள போகலாம். நேற்றைய தினம் இந்த ஹைக்கும் லோவுக்கும் இவ்வளவு தொலைவு இருக்குல்ல, இது வந்து ஒரு பிக் கேண்டில்னு சொல்லுவாங்க. இந்த பிக் கேண்டிலுக்கு எப்போ மதிப்பு அப்படின்னா, இந்த லோ பிலோ ட்ரேடு நடக்கிற வர மட்டும்தான் இதற்கு மதிப்புண்டு. இதற்கு மேலே நம்மளுக்கு போகுது அப்படின்னா நேற்றைய ஹை நேற்றைய லோ மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 21,680 அப்படின்னா 21,500 180 அப்போ 21,164 21,500 பார்த்தீங்கன்னா 336. அப்போ 551 நம்மளுக்கு. அப்போ இதோடைய ஆவரேஜ் பார்த்தா 275 வரும்.
அப்போது 21,164 275 அப்போ 21,439 அப்படிங்கிறது தான் இந்த முதல் உள்ள இருக்கக்கூடிய அனைத்து ரேஞ்சோட பிரேக் ஈவன் பாயிண்டாக இருக்குது. அப்போ இதற்கு பிலோ இருக்கிறவர சந்தை எப்படி இருக்குது, இதற்கு அபோவ் இருக்கிறவர சந்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளணும். அடுத்தது சந்தை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 21,150 21,217 அப்போ 67 பாயிண்ட் ப்ரீமியம். அதற்கு அடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் ப்ரீமியம். இந்த ப்ரீமியம் ஒன்று தான் கொஞ்சம் இந்த சந்தையோட இறக்கத்தை தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு தோன்றுது. இது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி படியில் இதுதான் அதிகப்படியான ஓப்பன். இந்த ஓப்பன்லேருந்து நம்மளுக்கு சந்தை இறங்கியிருக்குன்னா இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் அர்த்தம். இந்த ப்ராஃபிட் புக்கிங்கை மதிப்பு கொடுக்கணுன்னா சந்தை இன்று பிலோ லோக்கில் ட்ரேட் நடக்கணும். இந்த மாதிரி ப்ராஃபிட் புக்கிங்காக இருந்தால் இந்த ஹையை கடப்பது இது வந்து ஒரு ஹெவி செல்லிங் பாயிண்ட் சப்ளை ஜோன் எடுத்துகிட்டு இதனை கடப்பது மிக மிக கடினமாக மாறிவிடும். அப்போ இதனை முதல் புரிந்து கொள்ளணும் சந்தை எப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது. அப்போ நேற்றைய இறக்கத்தை பதிவு செய்ததை உறுதி செய்யணும்னா நேற்றைய லோவுக்கு பிலோவில் ட்ரேடு நடந்தால் மட்டும்தான் இதற்குண்டான மதிப்பு அளிக்கப்படும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அட்டவணை ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் இந்த ஆப்ஷன் டேபிள் இல்லை, இதில் 21 எல்லாமே கால்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் 21,500 புட், 21,300 புட், 400 புட், 200 புட்டுன்ட்டு இருக்குது. இதில் வந்து ஒரே ஒரு சற்று கடினமான சூழ்நிலை அப்படிங்கிறது ஓடி புட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் நடக்கலை. இது வந்து ஒரு சின்ன ட்ராபேக் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் அதிகமான வர்த்தகம் நடைபெறணும், அது நடைபெறாமல் ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் தான் நடந்திருக்கு. இது ஒரு ட்ராபேக். இந்த ட்ராபேக்கில் என்னென்னா கேப் டவுன் இருக்காது அப்படிங்கிறத இதனுடைய பொருளாக இருக்கும். ஆனால் விழுந்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹையஸ்ட்டு ஹையிலிருந்து விழுந்ததுனாலையும் ஓப்பன் பிலோ மிக விரைவாக இறங்கியதுனால இந்த இடம் வந்துட்டு சப்போஸ் லோயர் ஃபார்மேஷனில் இந்த மாதிரி இறங்கி இருந்ததுன்னா சந்தை கேப் டவுன் இருக்காது அப்படிங்கிறதை நம்ம சொல்லக்கூடிய வாய்ப்பே இருக்குது. 90% இருக்குது. ஆனால் இது வந்து ஹையிலிருந்து இறங்கினதுனால இது கொஞ்சம் சற்று கடினமான ஒரு விஷயம். 50-50 சான்சஸ் அப்படிங்கிறத இதனுடைய பொருள். ஆப்ஷன் செயின் டைம் வேல்யூ 21,100 டு 21,200 100 புள்ளி தான் இருக்கிறாங்க. அப்போது இது 71, இது 131, அப்போ 202 பாயிண்ட் வரும். அப்போ 102 பாயிண்ட் டைம் வேல்யூ இருக்குது. இந்த டைம் வேல்யூ கண்டிப்பாக கரெக்டாக ஆகும்னு இன்றைக்கி, ஏன்னா இன்றைக்கி தான் கான்ட்ராக்ட் க்ளோசிங். அப்போ இதற்கு தகுந்த மாதிரி சந்தை வந்துட்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதை பார்த்து ஆய்வு செய்யுங்கள். அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதோட ஃபியூச்சர்ஸை பார்க்கணும். ~47,445 வந்து ஸ்பாட்டு, ஃபியூச்சர் வந்து 47,480. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கு. அட்டவணை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஏற்கனவே நேற்று எக்ஸ்பிரி முடிஞ்சிருச்சு, அடுத்த எக்ஸ்பிரி நம்ம மாற்றணும். அப்போ 48,000 புட்டு தான் கொடுத்துருக்காங்க. 48,000 புட்டோட ஹை 830. அப்போ நம்மளுக்கு வந்து 47,170 அப்படிங்கிற இடமாக நம்மளுக்கு இருக்கும். அப்போ இந்த இடம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான புள்ளியாக இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.